டிவி வணக்கம் இன்றைய நாளில் நாங்கள் அமெரிக்காவின் அதிரடி நகர்வுகள் என்ன அமெரிக்காவின் அதிபர் பெற்ற வெற்றியின் பின்னணிகள் எவை அவருடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற பாரிய மறக்க முடியாத சம்பவம் எது அடுத்து அமெரிக்காவில் ஏற்பட போகின்ற அதிரடி மாற்றங்கள் என்ன இந்தியா சீனா பாகிஸ்தான் மூடத்தில் ஜோஃப்டன் ஏற்படுத்த போகின்ற மாற்றங்கள் எவை என்பது பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அன்று தற்கொலைக்கு முயன்றவர் இன்று அமெரிக்க ஜனாதிபதி வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் என்பதற்கு தற்போதைய அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோபிடன் எடுத்துக்காட்டாக இருக்கின்றார் என்று சர்வதேச வல்லுநர்கள் கோரியிருக்கின்றார்கள் அமெரிக்காவின் நாற்பத்தி ஜனாதிபதியாக ஜோபிடன் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் இருபதாம் தேதி பதவியேற்க உள்ளார் சென்ற மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வாக்களிப்பு இடம்பெற்றது நேற்று சனிக்கிழமை இறுதி முடிவு அறிவிக்கப்பட்டது ஜோபிடன் ஏழு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து வாக்குகளை பெற்று இருநூற்று இடங்களை அவர் வெற்றியடைந்துள்ளதாக அமெரிக்க தேர்தல் திணைக்களம் அறிவித்துள்ளது இந்நிலையில் ஜோ தொடர்பான சில முக்கிய தகவல்களை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம் அந்த வகையில் பல அரசியல்வாதிகளை காட்டிலும் ஜோபிடன் பிறரிடம் நெருக்கமாக இருப்பதற்கு முக்கியமான காரணம் எல்லோரையும் பாலித்தோர் தான் என்று கூறப்படுகின்றது அது மரணம் முதல் முறையாக தேர்வு செய்யப்பட்டு பதவியேற்கும் சமயத்தில் அவருடைய மனைவி மகள் கார் விபத்தில் மரணம் அடைந்தனர் அவருடைய இரு மகன்களும் அந்த விபத்தில் காயம் அடைந்தனர் அந்த சம்பவம் இடம்பெற்ற நேரத்தில் தற்கொலைக்கு முயன்ற ஜோபிடனை அவருக்கு நெருக்கமானவர்களை தேர்தல் எடுத்து வைத்தியசாலையில் செனட் சபை உறுப்பினராக பதவியேற்க வைத்ததாக கூறப்படுகின்றது அன்று தற்கொலைக்கு முயன்றவர் இன்று உலகின் முக்கிய நாடொன்றின் ஜனாதிபதியாக தெரிவு செய்ய இந்த உலகில் ஒவ்வொருவர் வாழ்வதற்கும் ஒரு அர்த்தம் ஒவ்வொரு சில சந்தர்ப்பங்களில் வருகின்ற பிரச்சனைகளுக்கு துவண்டு தற்கொலை செய்து கொண்டால் பெரிய வாய்ப்பை இழக்க நேரிடலாம் வாழ்க்கை வரலாறு மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற பாடமாக அமைந்திருப்பதாகவே நிபுணர்கள் கூறுகின்றார்கள் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் மூன்றாவது முயற்சியாக முதலிடத்துக்கு தகுதி பெற்றிருக்கின்றார் ஜோஃபிடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் ஒரு முறையும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இரண்டாவது முறையும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட அவரால் தனது எழுபத்தி ஏழாவது வயது தான் அந்த பதவிக்கான போட்டியில் முதலிடத்திற்கு முன்னேற முடிந்திருக்கின்றது அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த போது அவருடன் இரண்டு பதவி காலங்களிலும் துணை ஜனாதிபதியாக ஜோ பிடன் பணியாற்றியிருக்கின்றார் அத்தோடு அரசு பதவிகளில் தொடர்ச்சியாக நாற்பது வருடங்கள் அனுபவத்தை அவர் பெற்றிருந்தார் அரசு மற்றும் அரசியல் உயர் பதவிகளை வகித்த போதும் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்தை பெரிதும் செயற்பட்டு வந்துள்ளார் ஒபாமாவை கருப்பிடித்தவராக அமெரிக்கா பார்த்தபோது அவர் ஜனாதிபதியாக போட்டியிட்ட போது அவருக்கு கரங்கொடுக்கும் முகமாக வெள்ளை எடுத்தவரான ஜோபிடன் தேர்தல் களத்தில் துணை நின்றார் ஒபாமா பெற்ற வெற்றியில் இவரது பங்களிப்பு அதிகம் என்பது அமெரிக்க அரசியல் பார்வையாளர்களின் கடிப்பும் சரி ஜோபிடன் வந்தால் என்னெல்லாம் நிகழும் என்ற எதிர்பார்ப்பு உலகளவில் நிலவுகின்றது அவை பற்றி நாங்கள் பார்க்கையில் ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான இந்தியர்கள் உட்பட ஒன்று லட்சம் ஒன்று கோடி பேருக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்கும் திட்டத்தை புதிய அதிபராக தேர்வாகியுள்ள ஜோ பிடன் செயல்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவி வகித்த காலத்தில் குடியேற்ற விதிகள் விசா உள்ளிட்டவைகளில் கடுமை காட்டியிருந்தார் ஈரான் சிறிய நாட்டு முஸ்லிம்கள் அமெரிக்காவில் குடியேற தடை விதித்தார் அகதிகளின் குடும்பங்களை பிரிக்கின்ற மனித உரிமை முறைகளை மேற்கொண்டார் இவை அனைத்தையும் கடுமையாக எதிர்ப்பதாக தேர்தல் பிரச்சாரத்தில் தெரிவித்திருந்தார் இதனால் அமெரிக்க பிரநாட்டவர் ஆதரவு அதிகமாக இருந்தது இந்நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் தேர்வாகியுள்ளார் ஜோபிடன் அவர் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய முதல் உரையிலேயே தமது ஆட்சி காலம் எப்படியானதாக தன்மை கொண்டதாக இருக்கும் என்றும் சுட்டிக்காட்டியிருந்தார் இதனிடையே ஜோபிடன் அதிபராக பதவியேற்ற பின்னர் ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான இந்தியர்கள் உட்பட ஒன்று லட்சம் ஒன்று கோடி பேருக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் பிரனாட்டவர் குடியேறு டிரம்ப் விதித்திருந்த பல்வேறு கட்டுப்பாடுகளில் ஜோ பிடன் தளர்வுகளை கொண்டுவர கூடும் என்கின்ற என்ற ஆனால் அமெரிக்காவின் புதிய அதிபராக ஜோ பிடன் தேர்ந்தெடுக்கப்பட்டதை பற்றி இந்தியர்கள் அதிகம் கவலைப்பட வேண்டியது இல்லை என்றும் ஏனெனில் அவர் டிரம்பை போலவே இந்தியாவிற்கு நல்லவராக இருப்பார் என்ற கருத்துக்கள் நிலவுகின்றன அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வலுவான உறவுகளை பாதிக்காது எவ்வாறாயினும் ஃபிடனின் நியமனம் இந்தியாவிற்கு சில விடயங்களை மாற்றக்கூடும் என்று சில வல்லுநர்கள் கருதுகின்றார்கள் சீனாவுடனான தற்போதைய எல்லைப் எல்லைப்பாற்றத்தின் போது டிரம்ப் இந்தியாவை ஆதரித்தார் என்ற உண்மையை மறக்கவில்லை ஆனால் எழுபத்தேழு வயதான இந்தியா மற்றும் சீனாவை பேச்சுவார்த்தை அட்டவணையில் கொண்டுவர முயற்சிக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ட்ரம்பை போலவே இந்தியாவை நேரடியாக ஆதரிக்க மாட்டார் ஒரு விடயம் என்னவென்றால் அண்டை நாடுகளுக்கு எதிரான ஆக்கிர பிள்ளைப்பாட்டை நேரடியாக அடுத்தம் கொடுக்க மாட்டார் என்று கூறப்படுகின்றது குடியுரிமை திருத்த சட்டம் மற்றும் குடிமக்களின் தேசிய பதிவு ஆகியவற்றை மறுத்துவிட்டார் காஷ்மீரிகள் உலகில் தனியாக இல்லை என்பதை நாம் நினைவுபடுத்த வேண்டும் நிலைமையை நாங்கள் கண்காணித்து வருகின்றோம் கோரிக்கை வைத்தால் தலையிட வேண்டிய அவசியம் உள்ளது என்று கூறியிருந்தார் எவ்வாறாயினும் ஜனாதிபதியாக மாட்டார் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர் மறுபுறம் அமெரிக்காவின் புதிய அதிபராக உறுதிமொழி எடுத்திருக்கின்றார் என்பதை அறிந்த பாகிஸ்தான் மகிழ்ச்சி அடைகின்றது என்று பரவலாக கூறப்படுகின்றது ஒரு முன்னாள் தூதர் மற்றும் பாகிஸ்தானுடன் நல்லுறவை கொண்டிருந்தார் அதுதான் பாகிஸ்தான் அவருக்காக பிரார்த்தனை செய்வதாகவும் கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் பாகிஸ்தான் இரண்டாவது மிகவும் உயர்ந்த சிவில் கௌரவ ஹிலாலி பாகிஸ்தான் விருது வழங்கியது ஜோ மற்றும் செனட்டர் ரிச்சர்ட் லூஹர் ஆகியோர் பாகிஸ்தானுக்கு ஒன்பது ஐந்து பில்லியன் டாலர் ராணுவமற்ற உதவிகளை கொண்டுவருவதற்கான திட்டத்தையும் முன்வைத்தார் என்று கூறப்படுகின்றது ஜனாதிபதியாக பிடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான பழைய தூதரக சகாப்தத்தை திருப்பித் தருவார் என்று பாகிஸ்தான் ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் பாகிஸ்தான் உலகின் மிகவும் தேடப்பட்ட பயங்கரவாதி ஒசாமாவின் நேடனை அமெரிக்க படைகள் கொன்றபோது ஜோ பிடன் பாகிஸ்தான் பிரதேசத்தில் அமெரிக்க படைகளால் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையை விமர்சித்திருந்தார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இந்தியாவுடன் மிக நெருக்கமான நட்பை கொண்டிருந்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்

தொழில் தொடங்க முன்வர வேண்டும் எச் ஒன் பி விசா மூலம் அமெரிக்காவில் பணியாற்றும் இந்தியர்கள் அதிகம் இவர்களுக்கு கிரீன் கார்டு கொடுத்து அமெரிக்காவில் தொழில் தொடங்க அனுமதிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இதற்கிடையில் ஜோ இன்றைய தினம் உரையாற்றுகையில் அமெரிக்காவை பிளவுபடுத்தாமல் ஒன்றிணைக்க முயல்வேண்டும் என்று உறுதியளித்திருக்கிறார் அமெரிக்காவில் குடியரசுக் கட்சிக்கு ஆதரவான மாநிலங்கள் ஜனநாயக கட்சிக்கு ஆதரவான மாநிலங்கள் என்று பார்க்காமல் அமெரிக்காவாக மட்டுமே பார்க்கின்றேன் அமெரிக்காவை குணப்படுத்துவதற்கு இது சரியான நேரம் என்று அதிபராக பதவியேற்க உள்ள ஜோஃபன் வெற்றிக்கு பிறகு உற்சாகமாக தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்கா பிளவப்படாமல் இருக்க வேண்டும் என்று யார் கேட்கின்றார்களோ அவர்களிடம் அமெரிக்கா ஒருங்கிணைக்கப்படும் என்று நான் அதிபராக உறுதியளிக்கின்றேன் அமெரிக்க வரலாற்றில் பிறந்த மற்றும் மாறுபட்ட பல்வேறு தரப்பு மக்களிடமிருந்து நான் வாக்குகளை பெற்றுள்ளேன் என் மீது வைத்திருக்க நம்பிக்கைக்கும் என்னை இங்கு அமர வைத்தமைக்கு நான் நன்றி உறுதியுடன் இருப்பேன் இந்த தேசத்தின் மக்கள் தெளிவான வெற்றியை மனநிறைவான வெற்றியை வழங்கியுள்ளார்கள் இது மக்களுக்கான வெற்றிதான் டொனால்டு டிரம்பின் ஆதரவாளர்கள் அவருக்கு வாக்களித்தாலும் நான் அவர்களுக்கும் அதிபர் தான் அவர்களுக்கும் சேர்ந்துதான் பணியாற்றுவேன் என்று கூறியிருக்கின்றார் உங்களுக்கு ஏற்பட்ட மனவேதனை நான் புரிந்து கொள்கின்றேன் நானும் இருமுறை தோல்வி அடைந்துள்ளேன் ஆனால் இப்போது ஒருவருக்கொருவர் வாய்ப்பு கொடுத்திருக்கின்றோம் அமெரிக்காவை குணப்படுத்த இதுதான் சரியான நேரம் என்று தனது உரையில் திட்டத்தொலைவாக ஜோபிடன் கூறியிருக்கிறார் இது இன்று உலக செய்திகளில் சர்வதேச ஆய்வாளர்கள் மத்தியில் மிகவும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது எதிர்வரும் ஜனவரி மாதம் பதவியேற்ற பின் அமெரிக்க அதிபராக பதவியேற்றிருக்கின்ற